ரொம்ப ஜாலியாவே போயிட்டு இருக்கு இந்த ஏரியா. வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கான, தண்ணில போட்டுருவா அப்படின்ட்டு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணன். இன்னும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்த தாண்டதுக்குள்ளேயே பேட்டரி ட்ரெயின் ஆயிடும் போல இருக்கு. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணன் முத்து, அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எம் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு August 15 இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த டைம்ல ஆபீஸ் வேற லீவ் விட்டாங்களா, ஸோ அதான் அங்கே வெளியே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்றத அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம். ஏன்னா எந்த இடத்துக்கு போகணுன்றதே கரெக்டாக தெரியல. தெரிஞ்ச ஒரு பையனோட ஏரியாவுக்கு போய் தான் அங்கேருந்து தான் போகணும். அவன் எங்கே கூப்பிட்டு போகிறான்றது நமக்கு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். மீன் பிடிக்க வந்துட்டோம், போயிட்டுருக்கோம். இதை பார்க்க பாம்பு மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஏரியா சொன்னால், மும்மரசம், மூவரசம்பட்டு அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற ஏரியில் மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்கோம். ஏரி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. மீன் மாட்டோம் அப்படின்னு வந்திருக்கோம். மீன் மாட்டுதான் இல்லையன்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருக்கிற ஒரு மூணு தூண்டியில் வச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோம். மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்திருக்கோம். 20 minutes later ரொம்ப நேரமாக மீன் தூண்டில் போட்டுருக்கோம். ஒரு மீன் கூட இது வரைக்கும் மாட்டல. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சுதந்திரமாக சுத்துது போல இருக்கு, ஒன்றுமே மாட்டல இது வரைக்கும். ஏதாவது மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு மீன் கூட மாட்டல. 1 hour 1 eternity அப்படி தான் போகுது. எப்போ மீன் மாட்டுன்றது தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எல்லாம் கிளம்பி போயிட வேண்டியது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 hours later ரொம்ப நேரமாக மீன் பிடிக்கிறோம், ஒன்றுமே மாட்டல இது வரைக்கும். புழுவே இல்லை, சாப்பிட்டு போயிட்டுருக்கு. புழுவே இல்லாமல் வெறும் துண்டியில் போட்டு பிடிச்சிட்ருக்கேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 eternity later ஒரு தீவு பக்கம் வந்தாச்சு. Many tic-tacs later சின்னதாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம். ஆனால் இந்த மீன் பிடிச்சது நான் இல்லை, பின்னாடி இருக்கலாம் வந்தான். இருந்தாலும் பிடிச்சிட்டோம், சின்னதாக மாட்டிருக்கு மீன். இன்னும் பெருசாக மாட்டுதான்றது பார்ப்போம். இப்போ தான் சின்ன சின்னதாக மீன் மாட்டுது. மாட்டுச்சுன்னா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக வெயிட்டாக மாட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒன்றுமே மாட்ட மாட்டுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, திருச்சனம் பக்கத்தில் இருக்க ஒரு குட்டைக்கு வந்திருக்கோம். கல்குவாரி அந்த இடம் ரொம்ப பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஏரியாவை பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. நம்ம மீன் பிடிச்சி முடிச்சாச்சு. மீன் பிடிச்சிட்டு இப்போ சும்மா இந்த இடத்த பார்க்கலாம், சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இதை பார்க்காம போனால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு, சரி இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. இப்போ அவங்க போய் பார்ப்போம். வாவ், சமையலான இடம் நம்ம போயிட்டு இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, போய் பார்ப்போம். இதுதான் பர்மா தமிழ், இதுதான் பர்மா தமிழர் காலனி, நங்கநல்லூர் பக்கத்தில் இருக்கு. இங்க வந்து நிறைய பேர் குளிக்கிறதுக்கும் வருவாங்க, துணி தேய்க்க வருவாங்க, இது மாதிரி பைத்தியக்கார பசங்க வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, தைரியத்தில் பண்றாங்க. எனக்கு மட்டும் நீச்சல் தெரியாது, நீச்சல் தெரிஞ்சிருந்ததுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். நீச்சல் தெரியாத ஒரே காரணத்தால அவங்கள தப்பிச்சிட்டாங்க.
ஏரியால இன்னும் நிறைய ஃபன் இருக்கு. பா உன் கால் இருக்குதே சில பைத்திய காலம் இருக்குது, நிறைய ஃபன் இருக்கு, என்ஜாய் பண்ணலாம் வாங்க. நெருப்பு கட்டிட்டு போட்டுருவோம் டே ரொம்ப மோசமா போவோம் அப்படின்னு நினைச்சோம். மீன் பிடிக்கலாம் ஒரு ஏரியாவுக்கு போனோம், மீன் பிடிக்கலாம் ஒரு ஏரியாவுக்கு போனோம், ஆனா அந்த ஏரியால வந்து மீனே அவ்வளவு மாட்டல, வேஸ்டா போயிடுமா அப்படின்னு நினைச்சோம். சரி, இங்கே குட்டை ஒன்று இருக்குது பக்கத்தில், போனால் நீந்தலாம் அப்படின்னா நீச்சலே தெரியாமல் நீந்த போகிறமே நினச்சேன். இங்கே பார்த்தா ஆள் கம்மியாகவே நல்லா இருந்தது. ஸோ இந்த இடம் பார்க்கறது நல்லா இருந்தது. இன்றைக்கி டே ரொம்ப ஜாலியாக போச்சு. இது மாதிரி இன்னும் பல வீடியோ நம்ம சேனலுக்கு வரும். ஸோ எல்லோருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் என்ஜாய் பண்ண போகிறேன். இன்றைக்கி அவுட்டிங் பிளான் வந்து மிக சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ போயிட்டே பேச மந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஸோ நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். காய்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோ இன்றைக்கி காலையில் கிளம்பணும், காலையில் கிளம்பி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அது அந்த ஏரியா பேர் வந்து மும்மரசட்டு மூவரசம் பட்டு மும்மரப்பட்டு மூவரசம் பட்டு ஏதோ ஒரு பட்டு அந்த ஏரியாவுக்கு மீன் பிடிக்கலான்னு போனோம். அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தோம். மீன் மாட்டிச்சு, ஆனால் சின்ன சின்னதாக மாட்டிச்சு, அப்படி ஒன்றும் அங்கே பெருசாக மாட்டலை. அந்த இடம் அவ்வளோ கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே போரிங்காக தான் போச்சு. இருந்தாலும் மீன்ன்றது மாட்டிச்சு ஒரு 2-3 சின்னதாக. அது மாட்டினதை அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அதிகமாக மாட்டியிருந்தாவது நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம், கம்மியாக மாட்டவே ஒன்றுமே சமைச்சு சாப்பிடலை. சரி அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டு, சரி இங்கே பக்கத்தில் குட்டை ஒன்று இருக்குது போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். மொக்கையாக இருக்குன்னு நினச்சி போனோம், குளிக்க வேணாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்துட்டு அந்த ஆர்வம் நமக்கு ரொம்ப தூண்டிடுச்சு, ஆர்வத்தை தூண்டிடுச்சு. அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே போயிட்டு குளித்தோம். அப்படியே அதில் ஒரு 2 மணி நேரம் டைம் போனதே தெரில, அவ்வளோ ஜாலியாக இருந்தது, என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி டே மோசமாக போகணும்னு நினச்சோம், ஆனால் மோசமாக போகல, ரொம்ப ஃபன்னாகவே போச்சு. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எம் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது மாதிரியான வீடியோ பிளாக்ஸ்லாம் நிறையா வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி அது மாதிரி இதெல்லாம் கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரையும் டாடா பபாய், சி யூ, சைனிங் ஆஃப் எஸ்எம் பிளாக்ஸ். டாடா பபாய்.